வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, லாஸ்ட் வீக் ஒரு ஸ்டாக் அப்டேஷன் போட்டிருந்தோம், அதில் நியூ அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு பயனியர்லேருந்து ஒரு 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர் வித் ஓங்கியோலேருந்து பேஸ் SW88W இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் எவி ரிசீவர் வித் ஒரு சப்வூஃபரோட வரக்கூடிய ஒரு பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன் ஃபியூச்சரில் அன்பாக்சிங் வீடியோவுமே அப்டேட் பண்ணுற அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து அன்பாக்சிங் பண்ணி இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீடைல் பார்த்துட்டு வித் லைவ் டெமோவுமே வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பயனியரோட S52W 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரோட அன்பாக்சிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ப்ளஸ் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஆங்கியோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்டை ஓப்பன் பண்ணதில் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பவர் கார்டு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வித் வரக்கூடிய ஒரு ஆர்சிஏ கேபிள் ஒன்று இது கூட இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பயனியர்லேருந்து வரக்கூடிய ஒரு 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். பட் இதில் இருக்கக்கூடிய டிரைவ் அண்டு கேபினெட் எல்லாமே பார்க்கும்போது நாட் அன் 8 inches சப்வூஃபர், 10 inches சப்வூஃபருக்கு ஈக்குவலண்டான ஒரு கேபினெட் அண்டு ப்ரீமியம் லுக் வித் வெயிட், அந்தளவுக்கு சாலிடான வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அண்டு ஏர் ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாலிடான ஒரு ப்ராடான லோ நாய்ஸில் ஒரு 8 inches சப்வூஃபர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டுமே வந்து டவுன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த புஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர்லேருந்து இதுக்கு வரக்கூடிய கேப் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்காமல் பர்ஃபெக்டான ஸ்பேஸில் வந்து பேஸ் பஞ்ச் வந்து தெரிகிற மாதிரி இந்த புஷ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சப்வூஃபர் கோன் பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹை பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கோன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபரோட பேக் சைட் வீவிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து சப்வூஃபருக்கு பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்டாண்ட் பை கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஓவர் ஹெட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 Hz 200 Hz வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 0 to 180 degrees ஃபேஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அண்டு பைபாஸ்ன்னு சொல்லிட்டு ஆன் ஆஃப் கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்எஃப்இ நீங்கள் பைபாஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்பை அதுக்கான ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது எல்எஃப்இ லைன் இன்புட் மட்டும் கொடுத்துருக்காங்க, பவர் கார்டோட இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஸ்பீக்கரை விட்டு பேக் சைடில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயனியர் S52W பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வித் 150 W பவரில் கொடுத்துருக்காங்க. 8 inches அப்படின்னாலுமே வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வித் 150 W நமக்கு வந்து பஞ்ச் லெவல் வந்து கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ நம்ம இதை வந்து நம்மளுடைய டெமோ ரூமில் கனெக்ட் பண்ணி இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த 8 inches சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுள் ட்ரிபிள் டைம் வந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சப்வூஃபர்லேருந்து வரும்ன்றதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு பர்சன்டேஜ் கூட பேட் ரிவ்யூ கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துல கூட இந்த சப்வூஃபரை வந்து இவங்க கொடுக்கல. அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு சப்வூஃபரை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்தவங்களுக்கும் தெரியும், வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 feet வித் அண்ட் டெப்த்து பொறுத்த வரைக்கும் 11 feet டெப்த்து. ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட்டை வந்து டெலிவர் பண்ணுது. எவ்ரி கார்னர் எவ்ரி டைமென்ஷனுமே வந்து பேஸ் பஞ்சு கட் ஆஃப் ஆகிறத ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் வேறு ஒரு பிராண்டில் 10 inches சப்வூஃபரில் கூட நாங்கள் எந்தளவுக்கு சப்வூஃபரோட கட் ஆஃப் ஆகிறத வந்து எங்களால் நாங்கள் ஃபீல் பண்ணது இல்லை. எங்களுடைய டெமோ பிளேஸ்லேயும் சரி வேறு கஸ்டமர் பிளேஸில் கொடுத்தும் போது கூட சரி இந்தளவுக்கு அந்த 10 inches வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸை விட டபுள் த டைம் இந்த சப்வூஃபர்லேருந்து வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டீரியோ லவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓங்கியோலேருந்து டேக்ஸ் என்ஆர் சிக்ஸ்
696 AV receiver. Front க்கு பொறுத்த வரைக்கும் மிஷன்ல இருந்து QX2 bookshelf speaker and இந்த subwoofer-அ கனெக்ட் பண்ணி வெறும் ஸ்டீரியோல ஒரு YouTube song தான் ப்ளே பண்ணும். பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் பஞ்ச் வந்து கட் ஆஃப் ஆகுறது ஃபீல் பண்ண முடியுது. 24 Hz frequency range கொடுத்துருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்டீரியோ லவரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ சாங் கேட்கும்போது நீங்க ஸ்டீரியோக்கு பேஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து ரியலி ஒர்த்தபிளா இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான மேட் மட்டும் டவுன் த லெவலில் ஒரு பர்ஃபெக்டான மேட் மட்டும் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரியலிஸ்டிக்காக ஒரு நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த சப்வூஃபரை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரில் 150 watts பவரில் ஒரு 8 inches அப்படின்னாலுமே வந்து ப்ரீமியம் லெவல் குவாலிட்டி வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்டான இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும். லோ பட்ஜெட், எனக்கு சைஸ் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த சப்வூஃபர் வந்து ரியலி போகலாம். அண்ட் நீங்கள் டபுள் சப்வூஃபர்லாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணு முடிக்கி யோசிக்காமல் இந்த சப்வூஃபர் வந்து ரெண்டு சப்வூஃபர் போட்டிங்க அப்படின்னா ஒரு பிக் சைஸ் ஏரியாவே இருந்தாலும் ஈஸியாக கவர் பண்ணி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சப்வூஃபர் வந்து நீங்கள் இந்த சப்வூஃபரை செலக்ட் பண்ணலாம். பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கியோலேருந்து பேஸ் SW88W ஒரு பேக்கேஜாக வரக்கூடிய ஹேவி ரிசீவர் வித் சப்வூஃபரோட அன்பாக்சிங். அண்ட் இதுவுமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து சப்வூஃபர் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லெவல் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் 5.1 இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கியோட ரிமோட் கொடுத்துருக்காங்க, அண்டு ஆடிசை மைக் கொடுத்துருக்காங்க, FM-AM டியூனர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் HDMI கேபிள் இன்க்ளூடாக வந்த ஃபஸ்ட்டு ஏவி ரிசீவர் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். ரெண்டு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. பக்கம் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர் வித் டால்பை ட்ரூ ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஒரு ஸ்லிம் சைஸில் வரக்கூடிய ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர். அதில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் என்னன்றது. டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வீவிங் பார்க்கும்போது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைஃபை கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத்தும் இன்பில்டாக கொடுத்துறாங்க. அண்டு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI பொறுத்த வரைக்கும் 4 HDMI இன்புட் கொடுத்துருக்காங்க, ஒரு மானிட்டர் அவுட் கொடுத்துருக்காங்க, ARC-யும் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து எத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டும் ஒரு கோஆக்சிக்கல் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் ப்ரெஸிங் டைப்பில் வரக்கூடிய ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பேசிவ் சப்வூஃபர் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்டிவ் சப்வூஃபர் வேணும்னாலும் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் டுவல் ஆப்ஷன்ங்கிறதுனால. ஸோ இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5.1 இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர் வித் 6 inches வயர்லெஸ் சப்வூஃபரோட வரக்கூடிய ஒரு பேக்கேஜ். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ராடக்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் டெமோ இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நான் இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனியர் 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அண்ட் இந்த பேக்கேஜ் வந்து ஒரு கம்பேர்ட் டு அதர் மாடல்ஸ்க்கு ஓகேவா இருக்கு. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு, நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அண்ட் கமெண்ட்ல பிரைஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்துமே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரைசிங்ல வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும். இப்ப நம்ம வந்து இந்த ப்ராடக்டோட பிரைசிங் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது மற்றவங்களோட சேலும் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான ரீசன்காக தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து நியூ அரைவல் அண்ட் நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து பிரைசிங் மென்ஷன் பண்றது இல்லை. டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க, அவர் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பிரைசிங் அண்ட் ஸ்பெக்கு இதனுடைய டீடைல் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இன்கேஸ் நீங்க சென்னைக்குள்ள வந்தீங்கன்னா டேரக்டா வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆரல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டா பேக் பண்ணி சென்ட் பண்றோம். அண்ட் இது மட்டும் இல்லாம வேற எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர் சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் கேலிபிரேஷன் பிளேஸ்மெண்ட் டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. இது ரிலேட்டடா எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தா உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.